வணக்கம். இது தமிழருவியின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள். செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன். முதலில் தாயக செய்திகள். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரையில் 157 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதற்கமையே தேசிய தேர்தல்கள் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு இதுவரையில் 102 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. அத்துடன் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு இதுவரையில் 55 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. சிறுவர்கள் மத்தியில் தற்பொழுது மூச்சு திணறல் அறிகுறி அதிகரித்து வருவதாக வைத்திய நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். சிறுவர்களுக்கு ஏற்படும் இன்ஃபுளுன்சா வைரஸ் காய்ச்சலை தொடர்ந்து மூச்சு திணறல் அறிகுறிகள் அதிகரித்து வருகின்றன. காய்ச்சல் 2 நாட்களுக்கு மேல் நீடிக்குமாயின் உடனே அருகேயுள்ள வைத்தியரை நாடி ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் சிறுவர்களுக்கு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தி கொடுப்பது பெற்றோரின் கடமை எனவும் வைத்திய நிபுணர்கள் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. ஜாழ்ப்பாணத்திலுள்ள வீடுகள் மீது தாக்குதல் நடத்தி தீக்கிரையாக்கிய சம்பவங்கள் தொடர்பில் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். உரும்புராய் பகுதியைச் சேர்ந்த 21 வயதுடைய 3 சந்தேக நபர்களே ஜாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சந்தேக நபர்களிடமிருந்து 3 உந்துருளிகள், 2 வாள்கள், 4 பெட்ரோல் குண்டுகள் என்பனவும் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் உள்ள வீடுகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் மற்றும் தீவைப்பு சம்பவங்கள் தொடர்பாகவே குறித்த கைது நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்களும் விசாரணைகளின் பின்னர் யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வடக்கு மாகாணத்திலுள்ள அனைத்து வைத்தியசாலைகளிலும் அவசர சிகிச்சை பிரிவை ஸ்தாபிக்குமாறு மாகாண ஆளுநர் PSM சால்ஸ் சுகாதார அதிகாரிகளை பணித்துள்ளார். வடக்கு மாகாண சுகாதாரத்துறை தொடர்பான விசேட கலந்துரையாடல் மாகாண ஆளுநர் செயலகத்தின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற போதே இந்த பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண சுகாதார நிர்வாக அதிகாரிகள் கலந்து கொண்ட குறித்த கலந்துரையாடலில் சகல வைத்தியசாலைகளிலும் அவசர சிகிச்சை பிரிவை நிறுவுமாறும் அந்த பிரிவுக்கான ஆளணியை நியமித்து உரிய பயிற்சிகளை வழங்குமாறும் வடக்கு மாகாண ஆளுநர் ஆலோசனை வழங்கியுள்ளார். வடக்கு மாகாண வைத்தியசாலைகளை ஒருங்கிணைப்பதற்கான தரவு பொறிமுறை ஒன்றை விரைவில் அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் தெரிவித்துள்ளார். அதே நேரம் சுகாதாரத்துறைக்கு அவசியமான மனித வளம் மற்றும் வள பற்றாக்குறை தொடர்பான அறிக்கையை விரைவில் சமர்ப்பிக்குமாறும் மாகாண சுகாதார பணிப்பாளர்களுக்கு வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ஸ் பணிப்புரை விடுத்துள்ளார். மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரேலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவானது அமைச்சுக்கள், மாகாண மாவட்ட செயலாளர்களுக்கும் உள்ளூராட்சி திணைக்களம் மற்றும் அரசாங்கத்துடன் இணைந்த சட்டப்பூர்வ நிறுவனங்களின் பிரதிநிதிகளுக்கும் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது. சட்ட விரோதமாக தனியார் பயன்படுத்தும் அரசாங்கத்தின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் தொடர்பில் உடனடியாக ஆராய்ந்து நடவடிக்கை எடுப்பது தங்களின் பொறுப்பாகும் என அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் பொறுப்புகள் அல்லது பதவிகளை வகிக்கும் போது அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை அந்த பதவிகளிலிருந்து விலகிய பின்னரும் சிலர் சட்டவிரோதமாக பயன்படுத்தி வருவதாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் பதவியிலிருந்து விலகியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜேசி அலவத்துவல இதனை தெரிவித்துள்ளார். அவர் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த செய்தி வெளியாகியுள்ளது. சரத் பொன்சேகா எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயாட்சியாக போட்டியிடுவதற்காக கட்டுப்பணம் செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
கடந்த 9 நாட்களில் மாத்திரம் 1050 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அத்துடன் கடந்த 24 மணித்தியாலங்களில் 148 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கையில் மொத்தமாக 33,795 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளன. அதிக டெங்கு நோயாளர்கள் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளதிலும் இதுவரையில் 13,685 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வருடத்தில் மாத்திரம் டெங்கு நோயினால் 14 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. லங்கா சதோச நிறுவனம் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் சிலவற்றின் விலைகளை இன்று முதல் குறைத்துள்ளது. இதன்படி 1 கிலோகிராம் வெள்ளை சீனியின் விலை 9 ரூபாவால் குறைக்கப்பட்டு 249 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. கீரிச்சம்பா 1 கிலோகிராம் 12 ரூபாவால் குறைக்கப்பட்டு 248 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோகிராம் உருளைக்கிழங்கு 230 ரூபாவுக்கும் வெள்ளை கவுப்பி 1 கிலோகிராம் 978 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அத்துடன் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பெரிய வெங்காயம் 1 கிலோகிராம் 255 ரூபாவுக்கும் பருப்பு 1 கிலோகிராம் 280 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுவதாக லங்கா சதோச நிறுவனம் அறிவித்துள்ளது. நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள். இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள். ஈராக்கில் பெண்களின் திருமண வயதை 9 குறைக்கும் சர்ச்சைக்குரிய சட்டம் மூலம் அந்த நாட்டின் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதன்படி ஆண்கள் 15 வயதிலும் பெண்கள் 9 வயதை எட்டியதும் திருமணம் செய்து கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது வரையில் ஈராக்கில் பெண்களின் திருமணத்திற்கான சட்டபூர்வ வயது 18 உள்ளது. ஆனால் தற்பொழுது முன்மொழியப்பட்டுள்ள சட்ட மூலத்தின்படி பெற்றோர் மற்றும் நீதித்துறை சம்மதத்தில் 9 வயதில் பெண்களை திருமணம் செய்து கொடுக்கலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. சட்டபூர்வ வயது 18 இருந்தாலும் ஏற்கனவே ஈராக்கில் 28% பெண்களுக்கு அந்த வயதை எட்டும் முன்பே திருமணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது என ஐக்கிய நாடுகள் சபையின் குழந்தைகள் அமைப்பின் யூனிசெப் தெரிவித்துள்ள நிலையில் தற்போதைய இந்த வயது தளர்வு ஈராக்கில் அதிகப்படியான குழந்தை திருமணத்தை ஊக்குவிக்கும் என்றும் அஞ்சப்படுகிறது. எனவே இந்த சட்டமூலத்திற்கு எதிராக ஈராக் பெண்கள் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளன. தமிழகத்தின் திருச்சி சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இலங்கையர் ஒருவர் தப்பி சென்றிருந்த நிலையில் அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்த 40 வயதான இலங்கையர் ஒருவர் தப்பி சென்றிருந்த நிலையில் மீண்டும் கைது செய்யப்பட்டார். அதே நேரம் குறித்த சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கை, பங்களாதேஷ், நைஜீரியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த சிலரும் தப்பி செல்ல முயற்சித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் அங்கு விசேட சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்போது சில கையடக்க தொலைபேசிகளும் மீட்கப்பட்டு தெரிவிக்கப்படுகின்றது. பங்களாதேஷில் மீண்டும் ஜனநாயகம் நிலைநாட்டப்பட்டதும் தனது தாயார் நாடு திரும்புவார் என பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் மகன் சஜீப் பசித் தெரிவித்துள்ளார். அவர் இதனை சமூக வலைதளங்களில் காணொலி ஒன்றில் வெளியிட்டு அறிவித்துள்ளார். எனினும் அவர் தீவிர அரசியலில் ஈடுபடுவாரா இல்லையா என்பது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பங்களாதேஷில் நடக்கும் போராட்டத்தின் பின்னணியில் பாகிஸ்தானின் உளவு அமைப்புகள் இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். காசா போர் நிறுத்தம் குறித்து பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடக்க விரும்புவதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. பரிந்துரைக்கப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் உள்ள இடைவெளிகளை சரிசெய்து இஸ்ரேலும் ஹமாஸும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டுமென்ற கட்டார், எகிப்த், அமெரிக்கா ஆகிய நாடுகள் கூட்டாக அறிக்கை வெளியிட்டன. அதன் அடிப்படையில் பேச்சுவார்த்தைக்கு இஸ்ரேல் ஒப்புதல் அளித்துள்ளது. இது தொடர்பாக பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு அலுவலகத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்காக ஆகஸ்ட் 15 குழு ஒன்று அனுப்பப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்பரப்புகள் அத்துமீறி கடத்தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 35 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதானவர்கள் பயணித்த 4 படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். மன்னார் தீவை அண்மித்த தென் கடல் பகுதிகளில் வைத்து குறித்த இந்திய மீனவர்கள் கைதாகியுள்ளமையும் கைதானவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள். தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன். விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன். நன்றி, வணக்கம்.